ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வில்லி சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூனிட் 8 கிளாஸ்ல தமிழ் சமுதாய வரலாறு, சங்ககால அரசியல் குறித்து பார்க்க போறோம். சங்ககால அரசியல்ல தென் தமிழக பகுதிகளை ஆட்சி கொண்ட மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களை பத்தி பார்க்க போறோம். சேர சோழ பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அதே டைம்ல ஒரிசா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற தற்போதைய பகுதிகளில் அசோகரது கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அசோகரது கல்வெட்டுகள் தென் தமிழக பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படாததுனால இந்த பகுதிகளில் மூவேந்தர்களோட ஆட்சி இருந்திருக்கலாம் என்றும், மற்றும் மௌரிய பேரரசு அந்த சமயத்தில் இருந்த மிகப்பெரிய பேரரசு. தென் தமிழக பகுதிகள் மௌரிய பேரரசின் ஆட்சிக்கு உட்படாமல் இருந்த பகுதிகளாக அறியப்படுகிறது. எனவே இந்த தென் தமிழக பகுதிகள் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த தென் தமிழக பகுதிகள் மற்றும் கேரள பகுதிகள் இந்த மேப்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல இம்பார்ட்டண்டா சோழர், பாண்டியர், சேரர்கள் பீரியட்ல இருந்த துறைமுகங்கள், முக்கியமான பகுதிகள் குறித்து டீடைல் பண்ணியிருக்காங்க மேப்ல. நெக்ஸ்ட், மூவேந்தர்கள் அவர்களுடைய பட்டங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கிளாஸ் எல்லாமே நமக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்தே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ சிக்ஸ்த் அண்ட் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ். ஸோ குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். ஓகேவா? மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களாக சேரர்களுக்கு ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புறை, ஃபார் எக்ஸாம்பிள் சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புறை, இதெல்லாம் அவர்களுடைய பட்டங்கள். சோழர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் போன்ற பட்டங்களும், பாண்டியர்களுக்கு மாறன், வழுதி, செழியன், தென்னர் போன்ற பட்டங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன், இதெல்லாம் அவர்களுடைய பட்ட பெயர்களாக இருந்துள்ளது. நெக்ஸ்ட், மூவேந்தர்கள் அவர்களுடைய மாலை மற்றும் துறைமுகங்கள், தலைநகரங்கள், சின்னங்கள் குறித்து பார்க்க போறோம். இது நமக்கு சிக்ஸ்த் புக்ல வருது. சேரர்கள் அவர்களுடைய மாலை பன்னம்பு மாலை அணிந்தனர். அவர்களுடைய துறைமுகமாக முசிறி மற்றும் தொண்டி இருந்துள்ளது. தலைநகர் வஞ்சி, தற்போதைய கரூர் மற்றும் கேரளாவில் உள்ள திருவாஞ்சிக்கலம் எனவும் சிலர் கருதுகின்றனர். அதாவது வஞ்சி வந்து ரெண்டு இடங்களை, தற்போதைய ரெண்டு இடங்களை அடையாளப்படுத்துறாங்க. ஒன்னு வந்து கரூர் அடையாளப்படுத்துறாங்க, இன்னொன்னு வந்து திருவாஞ்சிக்கலம், கேரளத்தில் உள்ள திருவாஞ்சிக்கலம் அடையாளப்படுத்துறாங்க. இவர்களுடைய துறைமுகம் முசிறி குறித்து தாலமி தன்னோட புவியியல் புக்ல, தாலமிஸ் ஜியோகிராபி புக்ல இந்த துறைமுகங்கள் குறித்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த துறைமுகங்கள் வழியாக நடந்த வணிகம் குறித்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். சின்னம், இவர்களுடைய சின்னம் வில் அம்பு. சோழர்கள் அத்திப்பூ மாலையும், இவர்களுடைய துறைமுகம் புகார், காவிரி பூம்பெட்டின்னு சொல்லுவாங்க. இது பிரசன் மயிலாடுதுறை மாவட்டத்துல அமைந்துள்ளது. காவிரி ஆறு வங்காள விரிகுடாவுடன் கடலுடன் கலக்கும் பகுதியில் அமைந்துள்ளது. இவங்களோட தலைநகர் உறையூர் புகாராகவும் இருந்திருக்கு. ரெண்டு ரெசிடென்ஸுமே அவங்களோட தலைநகரா இருந்திருக்கு. இவங்களோட சின்னம் புலி. இவங்க வந்து ஆட்சி பண்ண ரீஜியன்கள் சொல்லும்போது தஞ்சாவூர் ரீஜியன், திருச்சி, உறையூர் வந்து தற்போதைய திருச்சி மாவட்டத்துல அமைந்துள்ளது. பாண்டியர்கள் வேப்பந்து மாலை அணிந்துள்ளனர். இவர்களுடைய துறைமுகம் கொற்கை. இவர்களின் தலைநகர் மதுரை என்று அறியப்படுகிறது. மேலும் சின்னம் இரண்டு மீன்கள், ஒரு மீன் கிடையாது, ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி ரெண்டு மீன்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், சேரர்களை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சேரர்கள் பத்தி நமக்கு வந்து புக்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை. சோழர்கள் அண்ட் பாண்டியர்கள் கம்பேர் பண்ணும் போது சேரர்கள் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் இது புக்ஸ்ல இருக்கக்கூடியத கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். சோழர்கள் வந்து நிறைய நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், பாண்டியர்களும் அதே மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேரர்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், த கார்லாண்ட் ஆஃப் சேராஸ் வாஸ், சேரர்களின் அடையாள மாலை. இதுல ஆப்ஷன் அத்திப்பூ, பனம்பு, வேப்பம்பு, துண்டை. ஆன்சர் பனம்பு. ஓகே, நெக்ஸ்ட், சேரர்கள். சேரர்கள் அசோகர்களின், அசோகரின் கல்வெட்டில் சேரர்களை கேரள புத்திரர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். சேரர்களை கேரள புத்திரர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர்கள் ஆட்சி செய்த பகுதி தற்கால கேரளம் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி. இவர்களுடைய தலைநகரம் என்ன? வஞ்சி. துறைமுகப்பட்டினம் முசிறி மற்றும் தொண்டி. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கஞ்சி, சாரி, வஞ்சி பிரசல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் அண்ட் கேரளத்தில் உள்ள திருவஞ்சிக்கலம் என்று ரெண்டு கருத்து இருக்கு.
சேரல் இருமுறை என்னும் சேர அரசன் தன்னுடைய பெயரில் நாணயங்கள் வெளியிட்டதாக குறிப்புகள் காணப்படுது. இந்த நாணயங்களில் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அங்கும் குறித்து சேரர் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், சங்க இலக்கியமான பதிற்று பத்து. சங்க இலக்கிய நூல்கள் நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு நூல்களும் எந்தெந்த மன்னர்களை பத்தி, பாண்டிய மன்னர்களை பத்தி சில நூல், சோழ மன்னர்களை பத்தி சில நூல், சேர மன்னர்களை பத்தி சில நூல்கள் சொல்லும். ஸ்பெசிபிக்கா சில மன்னர்களை பத்தி கூட நூல்கள் உண்டு. இதெல்லாமே நம்ம கண்டிப்பா படிக்கணும், ஏன்னா இதெல்லாம் குவஸ்டின் ஏரியா. இதுல நீங்க பதிற்று பத்து பாத்தீங்கன்னா பதிற்று பத்துல மொத்தம் பத்து மன்னர்கள் பத்தி பத்து பாடல் வரும், மொத்தம் நூறு. ஒவ்வொரு பத்து பாடலுக்கும் ஒரு அரசனை, ஒரு சேர அரசனை பாட்டுடைய தலைவனா கொண்டு பாடப்பட்டிருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கிறது 80 பாடல்கள், 8 அரசர்களோட பாடல்கள் தான் கிடைக்கப்பட்டுள்ளது. பதிற்று பத்தில் 8 சேர அரசர்களின் ஆண்ட பகுதிகள் குறித்தும் அவங்களோட வெற்றிகள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. சேரர்கள் பனம்பு மாலை அணிந்தனர். இவர்களோட சேரர்களோட கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு பிரசன்ட் கரூர் பிளேட், கரூர்ல கிடைச்சிருக்கு. இதுல 3 தலைமுறை சேர அரசர்களை குறித்து குறிப்பிடப்படுகிறது. இதுல சேரல் இரும்புரை, சேரல் இரும்புரையின் பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ, இப்படி இந்த 3 சேர அரசர்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் வெளியிட்ட நாணயங்களும் கரூர்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சேர மன்னர்களின் நாணயங்கள் கிடைத்த இடமும் இதுதான் கரூர். சேரர்களுடைய முக்கியத்துவம் மிகுந்த அரசர்களா பாருங்க, உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாகன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. இதுல நமக்கு சேரன் செங்குட்டுவன் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சேரன் செங்குட்டுவன் சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு சிலை எழுப்பியவர். இமயமலை இவரோட வடக்கு பகுதி வெற்றிகளை பத்தி பெருசா வேற நூல்கள் பேசலன்னா கூட இவருடைய வடக்கு பகுதி வெற்றிகள் ரொம்ப பெருமைக்குரியது. இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு சிலை வெடித்திருப்பார். மற்றும் பத்தினி வழிபாட்டையும், பத்தினி தெய்வ வழிபாட்டையும் அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எழுதின புக் தான் சிலப்பதிகாரம். சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். இவர்கள் எல்லாரும் சேர மரபை சேர்ந்தவர்கள். பல குறுநில மன்னர்களையும் வெற்றி கொண்டுள்ளார். கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான கொடுங்கோளூருக்கு அருகே உள்ள முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார். கடற்கொள்ளையர்கள் இங்கு சொல்லப்படுவது கடம்பர் இனத்தவர்கள். கடம்பர்களை வெற்றி கொண்ட இவர் முக்கிய துறைமுகமான கொடுங்கோளூருக்கு அருகே உள்ள முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார். மொத்தம் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளார். சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவி கண்ணகிக்கு சிலை எழுப்பியது யாரு? சேரன் செங்குட்டுவன். இதை பற்றி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பத்தினி தெய்வ வழிபாட்டை கூறியது சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளின் தம்பி சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட், இது ரிலேட்டடா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல வந்து க்வெஸ்சன், தி கேபிட்டல் சிட்டி ஆஃப் சங்கம் சேராஸ், சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. ஆன்சர் வஞ்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சோழர்கள் பத்தியும் பாண்டியர்கள் பத்தியும் பார்க்கலாம். தேங்க்யூ.